குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம், ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் பாகிஸ்தானை சேர்ந்தவன் பயங்கரவாதி ஃபர்கத்துல்லா கோரி, அபி சுபியான், சர்தார் சாகாப் மற்றும் பரு என இன்னும் பல பெயர்களில் அடையாளம் காணப்பட்டுள்ளான். 2002 குஜராத் அக்சத்தாம் கோயிலில் 30 பேர் இறப்புக்கு காரணமான குண்டுவெடிப்பு சம்பவம், 2005 ஹைதராபாத்தில் போலீஸ் சிறப்பு படை அலுவலகம் முன்பு நடந்த தற்கொலைப்படை தாக்குதலில் இவனுக்கு முக்கிய பங்கு உண்டு. ஆன்லைன் மூலமும் பயங்கரவாத செயல்களுக்கு ஆட்களை தேர்வு செய்து வந்துள்ளான். சமீபத்தில் 3 பேரை டெல்லி போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தியதில் இது அம்பலமானது. கடந்த மார்ச்சில் கர்நாடக மாநிலம் பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபேயில் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவத்திலும் இவனுக்கு தொடர்பு உள்ளது. இது உளவுத்துறை நடத்திய விசாரணையில் தெரியவந்துள்ளது. பாகிஸ்தான் பயங்கரவாதி ஃபர்கத்துல்லா கோரியின் உறவினர் ஃபைசல் என்பவரும் இந்தியாவுக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டி வந்துள்ளார். இருவரும் இந்தியாவில் உள்ள ஸ்லீப்பர் செல்களுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்து வந்துள்ளனர். இவர்களுக்கு பாகிஸ்தானின் உளவு அமைப்பான ISI ஆசியம் உண்டு. இவ்வளவுக்கும் காரணமான ஃபர்கத்துல்லா கோரியை இந்திய உளவுத்துறையினர் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். அப்போது டெலிகிராம் செயலியில் ஃபர்கத்துல்லா வெளியிட்ட வீடியோ ஒன்று வந்துள்ளது. அந்த வீடியோவில் ஃபர்கத்துல்லா கோரி சொன்ன தகவல் அதிர வைக்கிறது. இந்தியாவில் உள்ள பயங்கரவாதிகள் அனைவரும் அனைத்து இடங்களிலும் ரயில்களை குறிவைத்து தாக்குதல் நடத்த வேண்டும். ரயில்களை தடம் புரள செய்ய வேண்டும். அமலாக்கத்துறை தேசிய புலனாய்வு முகமை மூலம் ஸ்லீப்பர் செல்களை இந்திய அரசு பலவீனப்படுத்தியுள்ளது. இந்து மத தலைவர்கள் மற்றும் பெட்ரோலிய பைப் லைன்களை குறிவைத்து தாக்குதல் நடத்த வேண்டும். நாம் மீண்டும் திரும்பி வந்துவிட்டோம் என்பதை இந்திய அரசுக்கு உணர்த்தி அதிர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் என வீடியோவில் பேசியுள்ளான். மேலும் வெடிகுண்டுகளை தயாரிப்பது குறித்தும் விளக்கியுள்ளான். இதனையடுத்து இந்திய பாதுகாப்பு அமைப்புகள் அனைத்தும் உஷார்படுத்தப்பட்டுள்ளது.